கமான் ரோஸ் இன்னும் ரெடி ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் சீக்கிரமா சர்ச்சுக்கு போயிட்டு வரணும் இல்ல 5 மினிட்ஸ் மம்மி லாஸ்ட் 1 ஹவர் 5 மினிட்ஸ் 5 மினிட்ஸ்னே சொல்லிக்கிட்டு இருக்க ரோஸ் சீக்கிரம் வா சாரி மம்மி நான் ரெடி ஆயிட்டேன் ஓகே கிளம்பலாமா ஓகே சீக்கிரமா வா சர்ச்சுக்கு போயிட்டு வந்து உன்னோட பர்த்டேக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் வாவ் மம்மி இந்த பர்த்டேக்கு நாம எங்க போக போறோம் மம்மி ப்ளீஸ் சொல்லுங்க கமான் ரோஸ் நான் தான் சர்ப்ரைஸ்னு சொல்லிட்டேன்ல ஈவினிங் தான் உனக்கு தெரியும் அண்ணா ரோஸும் அவங்க அம்மாவும் வெளியில கிளம்பிட்டாங்கனா ஹே गाइस நீங்க வர்றீங்கன்னு எனக்கு சுத்தமா தெரியாது ரோஸ் இன்னைக்கு உனக்கு பர்த்டே தானா அதனால தான் உனக்கு விஷ் பண்ணிட்டு போலாம்னு வந்திருக்கற ரோஸ் வெளியில கிளம்பிட்டீங்களா I'm really sorry Bunty. நா ரோஸ கூப்பிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு வந்தறேன். Just 30 minutesல வந்துருவோம். ஓகே? ஆண்டி, ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஆண்டி. நாங்க 1 hour ஆனாலும் சரி வெயிட் பண்றோம். நீங்க போயிட்டு வாங்க. ரோஸ், நான் இவங்க கூட வீட்லயே இருக்கேன். நீயும் மாமும் போயிட்டு வா சர்ச்சுக்கு. பண்டி, அவங்க கிளம்பி போயிட்டாங்க. நம்ம வேலைய பாக்கறதுக்கு இதுதான் கரெக்ட்டான டைம். ஹே நான்சி பண்டி, நீங்க எல்லாரும் வர போறீங்கன்னு என்கிட்ட கூட சொல்லவே இல்லையே. சரி உள்ள வாங்க. லில்லி நாங்க எல்லாரும் சேர்ந்து ரோஸோட பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்கோம் பா. நீங்க எல்லாரும் சேர்ந்து வந்தப்பவே நான் நினைச்சேன். அதனால தான் சர்ச்சுக்கு போகாம இங்கேயே இருக்கேன். ஓகே என்ன பிளான் சொல்லுங்க. லில்லி இங்க பாத்தியா? ரோஸ வந்து ரோஸ்க்கு தெரியாமயே போட்டோ எடுத்து ஒரு பேனர் மாதிரி ரெடி பண்ணனும். வாவ் இது ரொம்ப எக்ஸலென்ட்டா இருக்கு நான்சி. பட் இன்னும் கொஞ்சம் வர்க் பெண்டிங் இருக்க மாதிரி இருக்கு. ஆமா லில்லி இத பேனர் மாதிரி நான் ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன் அப்பதான் இதல பலூன் ஒட்ட முடியும் நீங்க மத்த வேலைய எல்லாம் பாத்துட்டுங்க ஓகே சீக்கிரமா சொல்லுங்க யார் பலூன் டெக்கரேஷன் பண்ண போறீங்க பலூன் டெக்கரேஷன் சூப்பரா இருக்கணும் இங்க பாத்தீங்களா வீட்ல ஒட்டறக்கு தேவையான எல்லா பலூன்ஸ் நாம எடுத்துட்டு வந்துட்டோம் சரி யார் பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க நீங்க டெக்கரேஷன் பண்றதுக்குள்ள நானும் லில்லியும் போய் கேக் வாங்கிட்டு வந்துருவோம் பிங்கி அக்கா நானும் சிந்து அண்ணாவும் பலூன் டெக்கரேஷன் நல்லா பண்ணுவோம்க்கா எங்க கிட்டயே கொடுத்துருங்க நாங்க பண்ணிடுறோம் பிங்கி இங்க பாத்து யார் ரோஸ்க்கு இந்த மாதிரி பால்லயே பூல் பண்ணா சூப்பரா இருக்கும் பா அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் நான் வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்துட்டேன் ஓ மை காட் நீங்க சர்ப்ரைஸ் பண்ண போறீங்கன்னு சொன்னப்ப ஏதாவது சிம்பிளா இருக்கும்னு நினைச்சேன் பட் நீங்க பயங்கர பிளானிங்கோட வந்திருக்கீங்க गाइस சூப்பரா இருக்கே நானே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் ஓகே எனக்கும் ஏதாவது வர்க் கொடுங்க பண்டி நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் நீ சிந்து சோட்டோவும் கரெக்ட்டா டெக்கரேட் பண்றாங்களான்னு பாத்துக்கோ லில்லி அக்கா லில்லி அக்கா நீங்க பலூன்ஸ் எல்லாம் ஒவ்வொண்ணா ஊதி மேல பாஸ் பண்ணுங்க அக்கா நாங்க அப்படியே வீடு ஃபுல்லா டெக்கரேட் பண்ணிடுறோம் சிந்து நீங்க வந்து பலூன்ஸ் ஒட்டு போதே ஒரே கலர் பக்கத்துல பக்கத்துல ஒட்டாதீங்க ஓகே அக்கா அந்த மாதிரியே ஒட்டறோம் ஸ்டெப்ஸ்க்கு ஒட்டணுமா அக்கா எஸ் சோட்டோ நான் சொன்ன மாதிரி ஸ்டெப்ஸ்க்கு ஒட்டுங்க அப்பதான் தூரத்துல இருந்து பாக்கும்போது ரொம்ப அழகா இருக்கும் என்னது இது நான்சி பேனர் ரெடி பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா இன்னும் ஆளையே காணோம் அண்ணா நான்சி அக்கா வந்துட்டாங்கனா இங்க மாடியில இருந்து பார்த்தா அவங்க வர்றது தெரியுது சோட்டோ அப்படியே வீட்டுக்கு மேல பெருசா ஒரு பலூன் ஒட்டுங்க அப்பதான் தூரத்துல இருந்து பார்த்தா அந்த பலூன் மட்டும் ஹைலைட் ஆகி சூப்பரா தெரியும் அக்கா ஒட்டியாச்சுக்கா கொஞ்சம் தூரமா போய் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க அக்கா சிந்து சோட்டோ பலூன் டெக்கரேஷன் சூப்பரா இருக்கு சரி நான் கொண்டு வந்திருக்கிற பேனரை பாத்தீங்களா நான்சி இது கொஞ்சம் பெருசா இருக்கு ஒரு ஓவல் மாதிரி இத கட் பண்ணி எடுத்துட்டு வா நான்சி இது ஓகேவா பாரு பண்டி இப்போ இந்த சைடுல ஃபுல்லா பலூன்ஸ் ஒட்டினா அழகா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமா நான்சி அழகா இருக்கும் ரோஸ் வரக்கு டைம் ஆச்சு சீக்கிரமா எல்லாரும் ஆளுக்கு ஒரு பலூன் எடுத்து ஒட்டுங்க லேட் ஆயிட்டே இருக்கு இன்னும் 10-15 மினிட்ஸ்ல ரோஸ் வந்துருவா பண்டி நீ அந்த பால் பூல் ரெடி பண்றேன்னு சொன்னியா அத பண்ணினியா இல்ல நான்சி இந்த பலூன் டெக்கரேஷன் முடிக்கிறதுக்கே டைம் ஆயிடுச்சு நீ சீக்கிரமா இது ஒண்ண மட்டும் முடி அதுக்குள்ள நான் அத சீக்கிரமா ரெடி பண்ணிருவேன் அது கொண்ணு பெருசா டைம் ஆகாது பண்டி நீ இப்படியே சொல்லிட்ட அவ வந்ததுக்கு அப்புறம் பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்காத அவ வரும்போது எல்லாமே சர்ப்ரைஸா ரெடியா இருக்கணும் சொல்லிட்டேன் ஐயோ அண்ணா போச்சுனா ரோசக்கா வர்ற மாதிரி சத்தம் கேக்குதுனா ஏ சிந்து அது வேற யாரோ வீட்டுக்கு கார் வருது நீ கொஞ்ச நேரம் பயப்படுத்தாம பேசாம இரு அவ வர்றக்கு எப்படி இன்னும் 10 மினிட்ஸ் ஆது இருக்கும் ஆமாங்கா நீங்க சொன்ன மாதிரி அது ரோஸ் இல்ல அக்கா இந்த பலூன் ஆர்ச் சூப்பரா இருக்குக்கா வாவ் நான்சி பண்டி உண்மையாவே இந்த வீடும் பார்க்கக்கு ரொம்ப அழகா இருக்கு இந்த பலூன் ஆர்ச் ரொம்ப கியூட்டா இருக்கு ரோஸ்க்கு கண்டிப்பா பிடிக்கும் சரி ஓகே இந்த பால் பூல் ரெடி பண்றதுக்கு எல்லா பால் தூக்கி போடுறேன் நீங்க டக்குனு இது எல்லாத்தையும் வெட்டி இந்த ட்ரேக்குள்ள போடுங்கப்பா ஐயோ இது அத்தனையும் வெட்டி ரெடி பண்றதுக்கு இன்னும் 1/2 hour ஆகும் போல இருக்கு பண்டி தனியா பண்ணினா கண்டிப்பா 1/2 hour ஆகும் நான்சி எல்லாரும் சேர்ந்து பண்ணா 5-10 மினிட்ஸ்ல பண்ணிடலாம் யோசிச்சிட்டு இருக்காதீங்க டக்குனு பண்ணுங்க என்ன பண்டி இது இந்த பால் வந்து கொட்டலாம்னு பார்த்தா அது கையிலே ஒட்டுது அதுதான் ஃபோம் பால்ஸ் அப்பதான் விளையாடும்போது ஜாலியா நம்ம மேல ஒட்டி அப்பதான் நல்லா இருக்கும் அண்ணா
சீக்கிரமா எல்லாத்தையும் கொட்டுங்கண்ணா. நானும் சின்ட்டுவும் இங்க மேல இருந்து குதிச்சு பாக்குறோம். சூப்பரா இருக்குண்ணா, குதிக்கட்டுமா? வண்டி அண்ணா, நான்சியக்கா, எல்லாரும் தள்ளிக்கோங்க. நாங்க அந்த பால் பூல்ல குதிச்சு பாக்குறோம், எப்படி இருக்குன்னு சொல்றோம். ஏ சோட்டு, இது ரோஸோட பர்த்டேக்காக ஸ்பெஷலா பண்றது. அவதான் ஃபர்ஸ்ட் குதிக்கணும், மத்தவங்க எல்லாம் குதிக்க கூடாது. வண்டி வண்டி, ரோஸ் வந்துட்டா எல்லாத்தையும் எடுத்து ஒளிச்சு வை வண்டி. வாவ் ரோஸ், நம்ம சர்ச்சுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள உனோட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டையே டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க. ரோஸ், நான் இத கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. எக்ஸலென்ட்டா இருக்கு. எஸ் மாமி, எனக்கு கூட பயங்கர ஷாக்கிங்கா தான் இருக்கு. என்ன பண்ணிருக்கீங்க நான்சி? ரோஸ், உனக்காக நாங்க எல்லாரும் சேர்ந்து பார்த்து பார்த்து இந்த Dress வாங்கிட்டு வந்திருக்கோம். சீக்கிரமா போய் இது பிடிச்சிருக்கான்னு பார்த்து இந்த Dress சேஞ்ச் பண்ணிட்டு வா பா, ப்ளீஸ் பா. ஓ மை காட், எனக்கு Dress வேற வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? சரி, நான் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தறேன். நான்சி, அவ Dress மாத்திட்டு வரக்குள்ள சீக்கிரம் எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணுங்கப்பா. ஒவ்வொண்ணும் ஒவ்வொரு இடத்துல கிடக்குது. கம் ஆன், சீக்கிரம் வாங்க. ஓகே ஓகே, நான் ஃபர்ஸ்ட் இந்த பலூன் ஆர்ச் எடுத்து வச்சிடறேன். அப்பதான் மத்தது எல்லாத்தையும் பண்ண முடியும். பிங்கி, அந்த கேக் எடுத்துட்டு வாப்பா. நான்சி, கேக் எங்க வைக்கிறது? நான்சி, பலூன் ஆர்ச்சுக்கு முன்னாடி கொஞ்சம் இடம் விட்டுட்டு அதுக்கு முன்னாடி கேக் வை பிங்கி. அப்பதான் அவ வந்த உடனே கேக் முன்னாடி நிக்கிறதுக்கு அவளுக்கு கொஞ்சம் இடம் இருக்கும். கரெக்டா வச்சிட்ட பிங்கி, பக்காவா இருக்கு. இத பார்த்தா கண்டிப்பா ரோஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பரா இருக்கு டெக்கரேஷன்ஸ். ரோஸ், உள்ள ரொம்ப நேரமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சீக்கிரமா வா ரோஸ். சாரி गाइस, கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன். ஓ மை காட், என்ன பண்ணிருக்கீங்க? பயங்கரமா டெக்கரேஷன் பண்ணிருக்கீங்க, கேக் எல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க. நான் சர்ச்சுக்கு போயிட்டு வர 30 மினிட்ஸ்க்குள்ள இது எல்லாம் பண்ணிட்டீங்களா? என்னால நம்பவே முடியல பண்டி. ரோஸ், உனக்கு பர்த்டேன்னு எங்களுக்கு 1 வீக் முன்னாடியே தெரியும். அதுதான் அப்ப இருந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சூப்பரா இருக்கு பண்டி, உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பா. தேங்க்ஸ் எல்லாம் சொல்லாத ரோஸ், இந்த Dressல உண்மையாவே உன்னை பார்க்கறதுக்கு ஒரு குட்டி ஏஞ்சல் மாதிரி இருக்க தெரியுமா? Thank you நான்சி, எனக்கு இந்த Dress ரொம்ப பிடிச்சிருக்கு. நான்சி, பேசிக்கிட்டே இருந்தா எப்ப கேக் கட் பண்றது? உனக்கு 9 வயசு தான ஆகுது, அதனால தான் 9.5 கேண்டில் வெச்சிருக்கோம். சரி ஓகே, கேண்டில் 10 வெச்சு கேக் கட் பண்ணிடலாமா? ரோஸ், கேண்டில ஊதிட்டு கேக் கட் பண்ண ரோஸ், கம் ஆன். ஓகே ஓகே, கட் பண்றேன். Happy birthday to you, happy birthday to you, happy birthday dear Rose, happy birthday to you. Thank you so much guys. எனக்கு இதெல்லாம் பார்க்கறப்ப ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச பைனாப்பிள் கேக்கா? எஸ் ரோஸ், உனக்கு பைனாப்பிள் கேக்னா ரொம்ப பிடிக்கும் நான் தான் சொன்னேன். ஓகே, கேண்டில அணைச்சிட்டு கேக்க கட் பண்ணு. எனக்கு கேக்க சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. Happy birthday to you, happy birthday to you, happy birthday dear Rose, happy happy birthday to you. Thank you guys, thank you so much. Rose, உனக்கு இத விட ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஒன்னு காத்துட்டு இருக்கு. அது என்னன்னு சொல்லட்டுமா? Rose, நீ ஃபர்ஸ்ட் செவத்த பார்த்து திரும்பி நில்லு. ஓ மை காட், நீங்க ஏற்கனவே பண்ணதே எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா தான் இருக்கு. இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கா? என்னது? டண்டடைன். ஓகே ரோஸ், திரும்பி பாரு, உனக்கு ரொம்ப பிடிச்ச பால் பூல். வாவ், பால் பூல் ரெடி பண்ணிருக்கீங்களா? எனக்கு இப்பவே அதுக்குள்ள ஜம்ப் பண்ணணும் போல இருக்கே. நான் ஜம்ப் பண்ண போறேன். சிண்டு சோட்டு, ஜம்ப் பண்ணணும்னு சொன்னீங்களே, எல்லாரும் எட்டி குதிங்கப்பா. சூப்பரா இருக்கு நான்சி, தேங்க் யூ சோ மச் गाइस. அக்கா, உங்களுக்கு பர்த்டேங்கிறதுனால நீங்க தான் ஃபர்ஸ்ட் குதிக்கணும்னு சொல்லிட்டாங்கக்கா. நாங்க நீங்க எப்பதான் குதிப்பீங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தோம், இப்ப குதிக்க போறோம். வாவ், செம ஜாலியா இருக்கு பா, ரொம்ப தேங்க்ஸ். ரோஸ், இன்னும் உனக்கு நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு தெரியுமா? என்னன்னு கெஸ் பண்ணி பார்க்கலாம். ஓ மை காட், இதுக்கு மேல சர்ப்ரைஸா? என்னால தாங்க முடியாது நான்சி, போது நான்சி. ஓ மை காட், என்னோட பர்த்டே டெக்கரேஷனே ரொம்ப எக்ஸலென்ட்டா இருக்கு. எதுக்காக நீங்க மணி வேஸ்ட் பண்ணி இவ்ளோ கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? என்ன ரோஸ் இப்படி சொல்லிட்டா? எங்க பர்த்டேக்கெல்லாம் நீ எப்படி சூப்பரா பண்ணனா, நாங்க மட்டும் எப்படி gift வாங்காம வர முடியும்? இந்த gifts எல்லாமே ஓபன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள நெக்ஸ்ட் டேவே வந்துரும் நான்சி, அவ்ளோ gifts இருக்கு. ரோசக்கா, நீங்க ஃபர்ஸ்ட் நான் வாங்கிட்டு வந்த gift தான்க்கா ஓபன் பண்ணனும், ப்ளீஸ் கா. ஓகே சோட்டு, நீ வாங்கிட்டு வந்த gift-ஏ நான் ஃபர்ஸ்டா ஓபன் பண்றேன். நீயே ரொம்ப குட்டியா இருக்க, நீ எதுக்காக பண செலவு பண்ணி gift வாங்கிட்டு வர சோட்டு? போங்க கண்ணிங்க, நீங்க மட்டும் எல்லாத்துக்கும் ஏதாவது வாங்கிட்டு வந்துட்டே இருக்கீங்க, அப்ப நாங்க மட்டும் எப்படி gift வாங்காம வர முடியும்? எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு நீங்க எல்லாரும் என்ன gifts வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு பார்க்கறதுக்கு. ஓ மை காட், இது பார்க்கறதுக்கு யூனிகார்ன் மாதிரியே இருக்கே. அக்கா, இது ரெண்டு யூனிகார்ன் எரேசர்க்கா, உங்களுக்கு பிடிச்சிருக்காக்கா? வாவ், யூனிகார்ன் எரேசர்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கு சோட்டு, உண்மையாவே எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ரோஸ், அடுத்தது நான் வாங்கிட்டு வந்த gift தான் ஓபன் பண்ணனும் ரோஸ், சொல்லிட்டேனா? ஓகே ஓகே, நீ வாங்கிட்டு வந்த gift ஏ நான் ஓபன் பண்றேன். எல்லாரோட gift-ஐயும் எப்படி ஓபன் பண்ணத் தானே போறேன். இதுல உனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒன்னு இருக்கு தெரியுமா?
நானே பார்த்து பார்த்து வாங்குனேன். வாவ், யூனிகார்ன் டிசைன் போட்டிருக்கு. இது எங்க நான்சி? இது யூனிகார்ன் பென்சில்ஸா? இந்த பாக்கெட்ல என்ன போட்டிருக்கு பாத்தியா? ரோலிங் கிரையான்ஸ் பா. இது நார்மல் கிரையான்ஸ் மாதிரி கிடையாது. நீ ஓபன் பண்ணி நான் சொல்றேன். இந்த கிரையான்ஸை வந்து நம்ம ஷார்ப் பண்ண தேவையில்ல தெரியுமா? ஜஸ்ட் பென்சில் மாதிரி ரோல் பண்ணா அந்த கிரையான்ஸ் வெளியில வரும், நம்ம கலர் பண்ணிக்கலாம். உனக்கு ரொம்ப பிடிச்சது பிங்க் கலர் தானே? இரு, நான் இந்த பிங்க் கலரை பாத்தியா, இப்படி கீழ இருந்து ரோல் பண்ணா பென்சில் மாதிரி இப்படி மேலே வரும். இப்படியே நீ கிரையான்ஸ் மாதிரி கலர் பண்ணிக்கலாம். வாவ், இது ரொம்ப புதுசா இருக்கு நான்சி. இந்த மாதிரி ரோலிங் கிரையான்ஸ் நான் ஷாப்ஸ்ல பார்த்ததே இல்ல. நீ எங்க வாங்குன? நான் classicminifood.com வெப்சைட்ல தான் பா வாங்குனேன். இது சூப்பரா வர்க் ஆகுது. எனக்கு கூட ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கேன் தெரியுமா? இது நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கு நமக்கு. எனக்கு இந்த ரோலிங் கிரையான்ஸ் ரொம்ப 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 பிடிச்சிருக்கு நான்சி. தேங்க் யூ சோ மச் நான்சி. நான் இந்த எல்லோ கலரும் கலர் பண்ணி பார்க்கறேன். தேங்க் யூ சோ மச் நான்சி. எனக்கு உண்மையாவே இந்த கிரையான்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரோஸ், அடுத்தது நான் வாங்கிட்டு வந்த கிஃப்ட் ஓபன் பண்ணி பாரு. நான் வாங்கிட்டு வந்தது கூட ஸ்பெஷலா தான் இருக்கும் தெரியுமா? ஹே பப்ளு, நீ கூட கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கியா? அதுவும் ஸ்பெஷல்னு வேற சொல்ற. என்ன இருக்கு பப்ளு? ஓபன் பண்ணி பார்க்க தான போற. அதுக்குள்ள ஏன் கேக்குற? ஓபன் பண்ணி பாரு, உனக்கு பிடிச்ச ஐட்டம் தான். வாவ், பாக்கறதுக்கு பாப்பிட் மாதிரி இருக்கே. பாப்பிட் டாயா? இது பாப்பிட் நோட்புக் ரோஸ். உனக்கு தான் பாப்பிட்ஸ்னா ரொம்ப பிடிக்குமே, அதனால தான் இந்த நோட்புக்கை பார்த்த உடனே எனக்கு உன்னோட ஞாபகம் வந்துச்சு தெரியுமா? இந்த கவர் மட்டும் பாப்பிட் போட்ட மாதிரி இருக்கும். உள்ளே எடுத்து நீ இத டைரியா கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல ரஃப் நோட்டா கூட யூஸ் பண்ணிக்கலாம். வாவ், எனக்கு இந்த பாப்பிட் நோட்புக் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு பப்ளு. பண்டி, உன்னோட அண்ணா பப்ளு கூட கிஃப்ட் கொடுத்தா நீ எனக்கு எதுமே கிஃப்ட் வாங்கிட்டு வரலையா? அது எப்படி நான் உனக்கு கிஃப்ட் வாங்காம வருவேன்? நான் கிஃப்ட் வாங்கிட்டு தான் வந்திருக்கேன். என்னை எங்க கொடுக்க விடுறாங்க? இந்தா உனக்கு நான் வாங்கிட்டு வந்த கிஃப்ட் கூட ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப 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 ஸ்பெஷல் கிஃப்ட். பண்டி அண்ணா, ரோஸ் அக்காக்கு மட்டும் தான் ஸ்பெஷல் கிஃப்டா? வாவ், இத பாக்கறதுக்கு ஸ்கெட்ச் மாதிரி இருக்கு பண்டி, பட் கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கே. நார்மல் ஸ்கெட்ச் எல்லாம் உனக்கு கிஃப்ட் கொடுப்பனா? இது ஒரு ஸ்பெஷல் ஸ்கெட்ச். நீயே பாரு, அவுட்லைன் பென். அவுட்லைன் பென்னா என்ன பண்டி? இந்த ஸ்கெட்சோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? இது இப்ப ப்ளூ கலர் ஸ்கெட்ச் தானா? அவுட்லைன்ல வந்து ப்ளூ கலர் வரும், மிடில்ல வந்து சில்வர் கலர்ல வரும். அதுதான் அவுட்லைன் ஸ்கெட்ச். வாவ், உண்மையாவா சொல்ற? என்னால நம்பவே முடியல பண்டி. எங்க எழுதி காமி? இங்க பாத்தியா, அவுட்லைன்ல ப்ளூ வருது, மிடில்ல வந்து சில்வர் கலர் வருது பாத்தியா? வாவ், சூப்பரா இருக்கு பண்டி. ஓகே, நெக்ஸ்ட் நான் பிங்க் கலர்ல ஏதாவது எழுதி பார்க்க போறேன். இந்த ஸ்கெட்சை இப்படி லைட்டா இப்படி சாச்சி வச்சுட்டா இங்க் ஃப்ரண்ட்ல வந்துரும். அதுக்கு அப்புறம் எழுத ஆரம்பிச்சீனா சூப்பரா எழுதும். தெரியுதா? இது பண்டி, நான் க்ளோஸ் அப்ல வெச்சு பார்க்கறேன். வாவ், எஸ் பண்டி, நீ சொன்ன மாதிரி அவுட்லைன்ல பிங்க் கலர்ல இருக்கு, மிடில்ல சில்வர் கலர்ல இருக்கு. நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்ல. பண்டி அண்ணா, உண்மையாவே நீங்க ரோசா காக்கு சூப்பர் கிஃப்ட் தான் வாங்கி கொடுத்திருக்கீங்க. இந்த மாதிரி ஸ்கெட்ச் கடையில எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. நான் சூப்பரா இருக்கு நான். தேங்க் யூ சோ மச் பண்டி. எனக்கு நீ கொடுத்திருக்கிற கிஃப்ட் எல்லா கிஃப்ட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அக்கா அக்கா, எல்லாருமே சூப்பர் கிஃப்டா தர்றாங்க அக்கா. ஏதோ என்னால முடிஞ்சது லாலிபாப் வாங்குறதுக்காக வச்சிருந்த பணத்துல வாங்குறேன். Oh my god, Chintu, நீ எதுக்காக லாலிபாப் வாங்குற பணத்துல வந்து gift வாங்குன? It's okay. நாளைக்கு நான் வரும்போது உனக்கு நிறைய லாலிபாப் வாங்கிட்டு வரேன். Okay? Thank you so much, Chintu. ஏண்டா fraud? என்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி gift வாங்கிட்டு ஏதோ லாலிபாப் வச்சிருந்த பணத்துல வாங்குனேன்னு பொய் சொல்லிக்கிட்டு இருக்க? அண்ணா பேசாம இருங்க, நான் மாட்டி விடாதீங்க நான். ஹே நாட்டி சிண்டு, லாலிபாப்காக என்கிட்ட போய் சொன்னியா? எனிவேஸ், நாளைக்கு நான் வரும்போது உனக்கு பிடிச்ச மாதிரி நிறைய டிசைன்ல லாலிபாப் வாங்கிட்டு வரேன். வாவ், இது ஒரு சாஃப்ட் க்ளே தானே? எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் சிண்டு. அக்கா, உங்களுக்கு இந்த சாஃப்ட் க்ளேனா ரொம்ப பிடிக்கும் தெரிஞ்சுதான் அக்கா வாங்கிட்டு வந்தேன். இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு பாருங்க. எல்லா உங்களுக்கு எல்லா பிடிச்ச கலர்ஸ் எல்லாமே இருக்குக்கா. வாவ், ஒரே பாக்கெட்ல இவ்ளோ கலர்ஸ் நான் பார்த்ததே இல்ல. இது நான் இந்த பிங்க் ஓபன் பண்ணி பார்க்கறேன். ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு சிண்டு. எனக்கு இது ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. தேங்க் யூ சோ மச். ஹாய் ரோசாக்கா, உண்மையாவே நான் வாங்கிட்டு வந்த gift ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஜாலி தான். ரோஸ், நான் கூட உனக்காக உனக்கு ரொம்ப பிடிச்ச gift தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னன்னு கெஸ் பண்ணி பார்க்கலாம் கரெக்ட்டா? ஓ மை காட், லில்லி, நம்ம ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல தான ஸ்டே பண்ணிருக்கோம். நீ எனக்கு தெரியாம எப்ப எனக்கு gift வாங்கி பேக் பண்ணிருக்க? பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசா வேற இருக்கு. உனக்கு ஏது அவ்வளவு மணி எப்படி கிடைச்சிச்சு? நான் பண்டி நான்சி கூட சேர்ந்து கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துட்டேன் ரோஸ். வாவ், பாக்கறதுக்கு இது ஜம்போ ஸ்லைம் மாதிரி தெரியுது. இது சாஃப்ட் ஸ்லைம் தானே? எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு லில்லி. எங்க வாங்குன?
ரோஸ், உனக்காக லில்லி பார்த்து பார்த்து இது வாங்கினா. இந்த கலர் பார்த்தியா உன் ட்ரெஸ்ஸுக்கு ரொம்ப மேட்ச் ஆகும். இந்த ஸ்லைம் கூட ரொம்ப சாஃப்டா இருக்கு தெரியுமா, உனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். லில்லி தேடி தேடி வாங்கினாப்பா. தேங்க்யூ சோ மச் லில்லி. அதுவும் ஃபோர் கலர்ஸ் இருக்கு, ஃபோருமே பார்க்கறதுக்கு ரொம்ப கிளிட்டரியா ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. ஓ மை காட், இந்த பர்பிள் கூட பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கு தெரியுமா, இந்த மாதிரி சாஃப்டான ஸ்லைம் நான் பார்த்ததே இல்ல. இந்த ஃபோர் கலர்ஸ்மே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு லில்லி. தேங்க் யூ சோ மச் ரோஸ். மீதி இருக்கிற ஸ்லைமையும் ஓபன் பண்ணி பாரு. வாவ், இந்த கிரீனும் நல்லா இருக்கு, ப்ளூவும் நல்லா இருக்கு, பட் எனக்கு இந்த பிங்க்கும் பர்பிளும் தான் ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ரோஸ், கடைசியா என்னோட கிஃப்ட்டை எப்பதான்ப்பா ஓபன் பண்ணுவ? ப்ளீஸ் பா, ஓபன் பண்ணி பார்த்து பிடிச்சிருக்கான்னு சொல்ல. பிங்கி, நீ கூட எனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கியா? கண்டிப்பா ஓபன் பண்றேன், பட் நான் ஒன்னு சொல்லட்டுமா, எனக்கு எல்லா கிஃப்ட்டுமே ரொம்ப பிடிக்கும். நீ அப்படித்தான் சொல்லுவ, பட் என்னோட கிஃப்ட் உனக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. பிடிக்கலன்னா நீ என் மேல கோச்சிக்க மாட்டல்ல? கண்டிப்பா கோச்சிக்க மாட்டேன் பிங்கி. எனக்கு நீ என்ன வாங்கிட்டு வந்தாலும் எனக்கு உண்மையாவே சொல்றேன், ரொம்ப பிடிக்கும். பாக்குறதுக்கு ரொம்ப பெருசா இருக்கு, இது என்னவா இருக்கும்? ஒருவேளை கிராஃப்ட் செட்டா? ஓ மை காட், ஃபிஷிங் கேமா? எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் பிங்கி. அப்பாடா, ரோஸ்க்கு ஒரு வழியா நான் வாங்கிட்டு வந்த கிஃப்ட் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா. ரோஸ், நான் கூட உனக்காக பார்த்து பார்த்து உனக்கு பிடிச்சதாக வாங்கியிருக்கேன். பார்த்தியா, பொக்கே மாதிரி இருக்கு பார்த்தியா? எஸ் சான்வி, ஒருவேளை பொக்கே தான் வாங்கிட்டு வந்திருக்கியா? பொக்கேவை யாராவது இப்படி கவர் பண்ணுவாங்களா? பொக்கேவை எல்லாம் ஓப்பனாக தான் வச்சு கொடுப்பாங்க. இது பொக்கே கிடையாது, நீ ஓப்பன் பண்ணி பாரு, உனக்கு கண்டிப்பாக பிடிக்கும். வாவ், ரெயின்போ கலர்ஸில் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கே. ஓ மை காட், ரொம்ப கியூட்டா கார்ட்டூன் கேரக்டர் மாதிரி இருக்கு. இது என்ன சாண்ட்விச்? இது ஒன்னு ரெயின்போ மாதிரி இருக்கு, ஒன்னு கார்ட்டூன் ஃபேஸ் மாதிரி இருக்கு. இது என்னது இது? ரோஸ், அது பென் தான்ப்பா, நீ இந்த கேப்பை கட்டிட்டு எழுதலாம். இது ரொம்ப அட்ராக்டிவா இருந்துச்சு, அதான் உனக்கு பிடிக்கும்னு சொல்லி வாங்கினேன். உனக்கு இந்த யூனிகார்ன், ரெயின்போ இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் தானே? அதையும் எழுதி பாரு, நல்லா எழுதும்ப்பா. வாவ், இந்த மாதிரி பெண் நான் கடையில் பார்த்ததே இல்லை. உண்மையாகவே நீங்கள் எல்லாரும் எனக்காக தேடி தேடி ரொம்ப ஸ்பெஷல் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. நம்ம எல்லாரும் கிஃப்ட் கொடுத்துட்டோம், ஆனால் ஒரு கிஃப்ட் மட்டும் மிச்சமாக இருக்கே. இது யார் கொடுத்தது? பண்டி, உன்னோட வேலையா? அக்கா, ஒருவேளை அந்த மோனாக்காவும் லிசாக்காவும் அனுப்பிச்சிருப்பாங்களோ? யார் அனுப்பிச்சிருந்தா என்ன? கிஃப்ட் கிஃப்ட் தானே, என்ன பாவமாக இருக்க போகுது? ஓப்பன் பண்ணுங்க, உள்ள என்னதான் இருக்குன்னு பார்த்துடலாம். ரோஸ், ஓப்பன் பண்ணு ரோஸ். பண்டி, நீயே எனக்காக ஓபன் பண்றியா? எனக்கு உண்மையாவே இது வந்து ஓபன் பண்றதுக்கு ரொம்ப பயமா இருக்கு. யார் இந்த கிஃப்ட் அனுப்பிச்சாங்கன்னே தெரியல, உள்ள என்ன இருக்குமோ ஏது இருக்குமோ. சரி கொடு, நானே ஓபன் பண்றேன். ஏ பண்டி, எவ்வளவு நேரம் பண்ணுவ? சீக்கிரம் ஓபன் பண்ணு பண்டி, எனக்கே உள்ள என்ன இருக்குன்னு பாக்கணும்னு ஆசையா இருக்கு. ஹாய் பண்டி, இது வந்து பென்சில் பிளஸ் எரேசர் செட்டு பண்டி. உண்மையாவே இந்த கிஃப்ட் கூட கியூட்டா தான் இருக்கு, ஆனா யாருன்னு பேரு போடாமே அனுப்பிச்சிருக்காங்க. வாவ், ஒவ்வொரு செட்லயும் 2 பென்சில்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் 2 இல்ல 3. ஓ மை காட் பண்டி, அங்க பாரு, மோனாவும் லிசாவும் நம்ம வீட்டை பார்த்து வந்துகிட்டு இருக்காங்க. பண்டி, இவங்க எதுக்கு இப்ப இங்க வந்துகிட்டு இருக்காங்க? ஏ மோனா லிசா, நில்லுங்க. என்ன பிரச்சனை பண்ணணும்னே வந்துகிட்டு இருக்கீங்களா? இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? நான்சி, இன்னைக்கு ரோஸ்க்கு பர்த்டேன்னு கேள்விப்பட்டோம், அதனாலதான் விஷ் பண்ணிட்டு கிஃப்ட் கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கோம். இங்க பாத்தீங்களா, நாங்களே ரோஸ்க்காக பார்த்து பார்த்து வாங்கின ஸ்பெஷல் கிஃப்ட் இதுதான். கமான் மோனாலிசா, எனக்கு உங்க கிஃப்ட் எதுவும் வேண்டாம், நீங்க எடுத்துட்டு ப்ளீஸ் போயிடுங்க. ரோஸ், நீயே எங்களை சந்தேகப்படுற, நாங்க கண்டிப்பா எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம் ரோஸ், ப்ளீஸ் ரோஸ். இங்க பாருங்க, நீங்க கிஃப்ட் எல்லாம் ஒன்னும் கொடுக்க வேண்டாம், விஷ் வேணா பண்ணிட்டு இடத்த காலி பண்ற வழிய பாருங்க. பண்டி அண்ணா, அவங்க ரெண்டு பேரும் கிஃப்ட் தானன்னா குடுக்கறாங்க, அதுக்கு ஏன்னா எல்லாருமா சேர்ந்து அவங்கள திட்டிக்கிட்டு இருக்கீங்க? நான்சி, நம்ம இவ்வளவு பேர் இருக்கும்போது அவங்களால நம்மள என்ன பண்ணிட முடியும் சொல்லு? இந்த கிஃப்ட்குள்ள நாங்க என்ன பாமா வச்சிருக்க போறோம்? அப்படி இருந்தா நாங்களும் இங்க தானே இருக்கோம். அதுவும் கரெக்ட் தான், பாம் வெடிச்சிச்சுனா எல்லாத்துக்கும் தான் பிரச்சனையாகும். பண்டி, என்ன பண்ணலாம், ஓபன் பண்ணிடலாமா? பண்டி, எனக்கு இந்த கிஃப்ட் ஓபன் பண்ண இஷ்டமே இல்ல, நீ வேணா ஓபன் பண்ணி பாரு பண்டி. இவங்க ரெண்டு பேரும் நம்ம இந்த கிஃப்ட ஓபன் பண்ணாம இடத்த காலி பண்ற மாதிரி தெரியல, அதனால நான் ஓபன் பண்றேன். அண்ணா பாத்தீங்களாண்ணா, கிஃப்ட் கவரே பயங்கரமா இருக்குண்ணா, பாக்ஸ் கூட ரொம்ப பெருசா இருக்கு. அநேகமா உள்ள ஏதாவது பெரிய சூப்பர் ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். பண்டி, சிஞ்சு சொல்றது கரெக்டா? நான் உங்க கேங்குக்கே சேர்ந்து மொத்தமா வாங்கிக்கிற கிஃப்ட் தான் இது. என்னது இது பண்டி, உள்ளிருந்து புகை வர்ற மாதிரி இருக்கு. பண்டி, உள்ளிருந்து ரொம்ப புகையா வருது பண்டி, எனக்கு என்னமோ ரொம்ப சந்தேகமா இருக்கு. ஓ மை காட், எனக்கு மயக்க மயக்கமா வருது பண்டி, இந்த புகை என்னால சுவாசிக்கவே முடியல, எனக்கு ரொம்ப மயக்கமா வருது பண்டி. பண்டி ப்ளீஸ், அந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணிடுங்க.
அய்யய்யோ பண்டி லில்லி மயக்கமே போட்டு விழுந்துட்டா எனக்கு மயக்கமா வருது ஓ மை காட் பண்டி நான் அப்பவே சொன்னேல்ல அந்த gift ஓபன் பண்ணவேனா எனக்கு மயக்கமா வருது பண்டி ப்ளீஸ் க்ளோஸ் ஏ மோனாலிசா gift-ங்கற பேர்ல என்ன கொண்டு வந்திருக்கீங்க எனக்கு மயக்கமா வருதே அய்யய்யோ போச்சு எல்லாரும் மயக்கம் போட்டு போட்டு விழுகறாங்களே என்னமோ கொண்டு வந்துட்டாங்க மோனா நம்ம பிளான் சூப்பரா வர்க் அவுட் ஆயிட்டிருக்கு ஒவ்வொரு டிக்கெட்டா கீழ விழுந்துகிட்டு இருக்கு பாத்தியா பப்ளு இந்த பெட்டிய க்ளோஸ் பண்ணிரு ஏ மோனாலிசா இந்த பெட்டிக்குள்ள என்ன வெச்சு கொண்டு வந்திருக்கீங்க ஒரே புகையா வந்துட்டிருக்கு என்னையெல்லாம் இந்த புகை ஒண்ணுமே செய்யாது எனக்கு மயக்கமா வருதே ஒழுங்கா இந்த இடத்தை விட்டு போயிருங்க பாத்தியா மயக்கம் போடும்போது கூட பெரிய ஹீரோ மாதிரி பேசிட்டு மயக்கம் போடுறா இந்த பப்ளு நம்ம பிளான் பண்ணின மாதிரி எல்லாரும் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க நம்ம வந்த வேலைய பார்க்கலாமா ஓகே லிசா ரோஸ்க்கு வந்த பர்த்டே கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் எங்க இருக்குன்னு பார்த்து ஒண்ணு விடாம நான் எடுத்துட்டு வந்து போட்டுறேன் மத்தது என்ன பண்ணனும் நீயே சொல்லு அவங்க நம்ம மான்குட்டிய காட்டுக்குள்ள ஓட்டி விட்டாங்க இல்லையா அதுக்கு பனிஷ்மென்ட்டா ரோஸ்க்கு வந்த பர்த்டே கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டோம் இவங்களுக்கு வேணும்னா நம்ம மான்குட்டிய காட்டுக்குள்ள இருந்து புடிச்சிட்டு கொண்டு வந்து விட்டுட்டு அதுக்கு அப்புறமா இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டோம் எஸ் லிசா அந்த பனிஷ்மென்ட் தான் அவங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும் இந்த ஜென்மத்துல அவங்களால அந்த மான்குட்டிய பிடிக்கவும் முடியாது இந்த கிஃப்ட்ஸ் எதுவும் ரோஸ்க்கு கிடைக்கவும் கிடைக்காது கம் ஆன் சீக்கிரமா வா அவங்களுக்கு மயக்கம் தெரியிறதுக்குள்ள இந்த இடத்தை விட்டு போயிடலாம் நான் எங்க இருக்கேன் ஐயோ இந்த மோனாவும் லிசாவும் ஏதோ புகையை போட்டு விட்டாங்களே பண்டி நான்சி எந்திரிங்கப்பா இந்த மோனாவும் லிசாவும் பண்ணின வேலையில நம்ம எல்லாரும் மயக்கம் போட்டே விழுந்துட்டோம் ஓ மை காட் இந்த மோனா லிசா ஏதோ பண்ணினாங்களே லில்லி சிந்து எல்லாரும் சீக்கிரமா எந்திரிங்க மயக்கத்துல இருந்து வெளியில வாங்க ரோஸ் பண்டி எந்திரிங்கப்பா மேல ஒருவேளை தண்ணி எடுத்துட்டு வந்து தெளிக்கணுமா நல்ல வேளை ரோஸ் எந்திரிச்சிட்டா ரோஸ் பண்டி நம்ம சந்தேகப்பட்ட மாதிரி அந்த மோனாவும் லிசாவும் அந்த பாக்ஸ்க்குள்ள நம்ம மயக்கம் போடுறதுக்கு ஏதோ எடுத்துட்டு வந்திருக்காங்க அந்த பாக்ஸ் திறந்த உடனே உள்ள இருந்து ஒரே புகையா வந்துருச்சுப்பா எல்லாரும் அப்படியே வரிசையா மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டோம் பண்டி அவங்கள கண்டிப்பா சும்மா விடக்கூடாது அவங்க திரும்ப திரும்ப நம்மள வம்பிழுத்துக்கிட்டே இருக்காங்க பாரு நான் அவங்க மேல ஏற்கனவே பயங்கர கடுப்புல இருக்கேன் இப்ப தேவையே இல்லாம வந்து ரோஸ்க்கு கிஃப்ட் குடுக்குறாங்கிற பேர்ல நம்மள எல்லாத்தையும் மயக்கம் போட வச்சிருக்காங்க பண்டி நீ நினைக்கிற மாதிரி அவங்க சும்மா நம்மள ஒண்ணும் மயக்கம் போட மட்டும் வைக்கல அவங்க பேசிக்கிட்டு இருந்ததா நான் பாதி மயக்கத்துல கேட்டுட்டு தான் இருந்தேன் ரோஸோட கிஃப்ட் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க முதல்ல போய் உள்ள கிஃப்ட் எல்லாம் இருக்கா இல்ல எடுத்துட்டு போயிட்டாங்களான்னு யாரோ ஒருத்தர் பாருங்க அச்சோச்சோ கிஃப்ட் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்களா அக்கா நீங்க இருங்கக்கா நான் பாத்துட்டு வரேன் அக்கா அக்கா நீங்க சொன்ன மாதிரியே இங்க ஒரு கிஃப்ட்டும் இல்லக்கா எல்லாத்தையும் வளைச்சிட்டு போயிட்டாங்கக்கா இந்த மோனாவும் லிசாவும் சரியான திருடங்களா இருக்காங்கண்ணா பண்டி அவங்க எடுத்துட்டு போனா போகட்டும் ப்ளீஸ் இந்த ப்ராப்ளம இதோட விட்டுருங்க அவங்க கிட்ட போய் நம்ம சண்டை போட வேண்டாம் அவங்க ரொம்ப மோசமானவங்க அதை இப்படி அப்படியே விட சொல்ற ரோஸ் அதெல்லாம் விட முடியாது ரெண்டுல ஒண்ணு நான் கேட்டு வரத்தான் போறேன் பண்டி நீ வர்றதுன்னா வா இல்ல நான் தனியா போய் கேட்டுட்டு வர்றேன் நில்லு நான்சி நானும் வர்றேன் அவங்கள ரெண்டுல ஒண்ணு இன்னைக்கு பாத்துட்டு வந்தறலாம் பண்டி அந்த ஜன்னல் வழியா ஒரு நிமிஷம் பாரு ரோஸோட பாப்பிட் டைரி அதுக்கு அப்புறம் பென் எல்லாத்தையும் இங்க தான் வெச்சிட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க ஏ மோனாலிசா ரோஸ்க்கு வந்து பர்த்டேக்கு விஷ் பண்ணிட்டு gift குடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அவளுக்கு வந்திருக்கிற gift எல்லாம் எடுத்துட்டு வந்து வீட்டுக்குள்ள வெச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே இதெல்லாம் என்ன தெரியுமா இதெல்லாம் ரொம்ப மோசமான பழக்கம் ஹே பண்டி நீ எங்களோட மான்குட்டிய காட்டுக்குள்ள ஓட்டி விட்டியே அது மட்டும் உலகத்திலேயே ரொம்ப நல்ல பழக்கமா அதுக்காக தான் நாங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு லெசன் கத்து கொடுத்துருக்கோம் பண்டி அவங்க கிட்ட நமக்கு என்ன பேச்சு நம்ம வந்த வேலைய பார்க்கலாம் நேரா வீட்டுக்குள்ள போய் அந்த gift எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்பலாம் அம்மா பண்டி இங்க கொஞ்சம் வாயே கதவை திறக்கவே முடியல பண்டி பூட்டி வச்சிருக்காங்க பண்டி ஏ மோனாலிசா கதவை பூட்டியா வச்சிருக்கீங்க கம் ஆன் நான்சி வீட்டை திறந்து போட்டுட்டு உட்கார்றதுக்கு நாங்க என்ன லூசுங்களா வீட்டை பூட்டி தான் வச்சிருக்கோம் உன்னால அத கண்டிப்பா ஓபன் பண்ணவே முடியாது உங்களுக்கு அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் வேணும் நீங்க ஆசைப்பட்டீங்கனா நீங்க ஊட்டி விட்ட மான்குட்டிய காட்டுக்குள்ள இருந்து வீட்டுக்கு கொண்டு வந்து விடுங்க அப்பதான் நாங்க கிஃப்ட்ஸ் எல்லாம் தருவோம் ஓகே பண்டி நான்சி நீங்க மான்குட்டிய புடிச்சிட்டு வந்து கொடுத்தா கூட அவங்க கண்டிப்பா கிஃப்ட்ஸ் தர மாட்டாங்க ப்ளீஸ் வீட்டுக்கு வந்துருங்க பேசாம பண்டி நம்ம பேசாம போய் அந்த மான்குட்டிய புடிச்சு கொண்டு வந்து அவங்களுக்கே கொடுத்துடலாம் பண்டி நம்ம கிஃப்ட்னா கூட பரவாயில்ல பாவம் ரோஸ்க்கு வந்த கிஃப்ட் நான்சி ரோஸ் எதுவுமே சொல்ல மாட்டா நீங்க தேவையில்லாம காட்டுக்குள்ள எல்லாம் போகாதீங்க அது மட்டும் இல்ல மான்குட்டிய புடிச்சிட்டு வந்து விட்டா கூட இவங்க கண்டிப்பா கிஃப்ட்ஸ் தர மாட்டாங்க எனக்கு இவங்க ரெண்டு பேத்தோட கேரக்டர் ரொம்ப நல்லா தெரியும் பண்டி
மான்குட்டியை பிடிச்சு கொண்டு வந்து விட்டதுக்கு அப்புறமா கிஃப்ட் தரமாட்டேன்னு சொல்லிடுவாங்களா? அதையும் பார்த்தரலாம். நான்சி, நீ முன்னாடி போ, நான் பைக் எடுத்துட்டு வர்றேன். அந்த மான்குட்டி இன்னைக்கு எங்க இருந்தாலும் சரி புடிச்சு கொண்டு வந்து இவங்க கிட்ட கொடுத்துட்டு கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு தான் வீட்டுக்கு போறோம். பண்டி, வீர வசனம் எல்லாம் பேசிட்டு கிளம்பிட்டோம். இந்த காட்டுக்குள்ள எங்கன்னு தேடுறது பண்டி, இருட்டு வேற ஆகுற மாதிரி இருக்கு. தேவையில்லாம வாய் விட்டு மாட்டிக்கிட்டோமோ? நான்சி, இங்க தெரியுது பாத்தியா, இந்த காட்டுக்குள்ளதான் எல்லா மானு எல்லாமே இங்கதான் இருக்கும். நீ நல்லா சுத்தி முத்தியும் பாரு, அது இங்கதான் சுத்திட்டு இருக்கும் பாரு. போ பண்டி, நீ கடந்த ஒரு மணி நேரமா சுத்தி பார்த்தாச்சு, இங்க மானும் காணோம், முயலும் காணோம், ஏன் ஒரு மாடு கூட காணோம். இந்த காட்டுக்குள்ள ஒண்ணுமே இல்ல, பேசாம திரும்பி போயிடலாம் பண்டி. எனக்கு என்னமோ அந்த மான்குட்டி இந்த காட்டுக்குள்ள கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கையே இல்ல. ஏ நான்சி, அங்க பாரு, ஏதோ ஒண்ணு ஓடுற மாதிரி இருக்கு. ஏய், அது மோனாலிசாவோட மான்குட்டியே தான். நான்சி, சீக்கிரமா போய் புடி போ. ஏ பண்டி, என்ன விளையாடுறியா? மானோட ஸ்பீனுக்கு என்னால ஓட முடியாது பண்டி, அது ஓடிக்கிட்டு இருக்கு. பண்டிய திருப்பு பண்டி, ஏன் அப்படியே நிறுத்திக்கிட்டு இருக்க? வண்டிய வேகமா திருப்பு. நான்சி, நீ நினைக்கிற இடத்துல எல்லாம் வண்டிய திருப்ப முடியாது நான்சி, இந்த காட்டுக்குள்ள வண்டி போகாது. பண்டி, நீ இங்கேயே இருடா, ஓடி போய் அந்த மான்குட்டிய புடிச்சிட்டு சீக்கிரமா வந்தறேன். பண்டி, நான் மான்குட்டி மேல ஏறிட்டேன் பண்டி, நீ வண்டி எடுத்துட்டு வா. என்ன நான்சி, அசால்ட்டா மான்குட்டி மேல ஏறி உட்கார்ந்து வந்துகிட்டு இருக்க? பண்டி, இந்த மான்குட்டி நான் என்ன சொன்னாலும் கேக்குது பண்டி. அது நம்மள பார்த்தேனே, அதுக்கு அடையாளம் தெரிஞ்சிருச்சு தெரியுமா? பாவம் பண்டி, இது நம்ம சொன்ன பேச்செல்லாம் கேக்குது. இந்த மோனாவும் லிசாவும் இதுல ஏறி உட்கார்ந்து சவாரி பண்ணி இத ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பண்டி. இருட்டாகற மாதிரி இருக்கே, நான் முன்னாடி போய்கிட்டு இருக்கேன் பண்டி, சீக்கிரமா வந்து சேரு. நான்சி, நீ முன்னாடி போயிட்டே இரு, நான் பின்னாடி வண்டி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். என்னடா மான்குட்டி, உனக்கு ரொம்ப பசிக்குதா? வீட்டுக்கு போன உடனே நீ சாப்பிடுறக்கு கேரட் முட்டைக்கோஸ் எல்லாம் தரேன், நீ வீட்லயே இரு. என்ன இந்த நான்சி, ஜம்முனு கார்ல ஏறி உட்கார்ந்து போயிட்டு இருக்க மாதிரி இந்த மான்குட்டி மேல ஏறி உட்கார்ந்து போயிட்டு இருக்கா? அதுவும் இவ சொல்ற பேச்செல்லாம் கேக்குது. ஓகே, உங்க வீடு வந்துருச்சு, இனி ஜாலி தானே. வீட்டை விட்டு நீ எங்கேயும் போக கூடாது. பயப்படாதீங்க பயப்படாதீங்க, நம்ம வீடு வந்துருச்சு. ஏ மோனாலிசா, நீங்க கேட்ட மாதிரியே உங்க மான்குட்டிக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாம காட்டுக்குள்ள இருந்து கூப்பிட்டு வந்தாச்சு. நல்லா பாத்துக்கோங்க, போன மான் அப்படியே தான் இருக்கு. நல்லா சாப்பாடு போட்டு இனிமேலாவது நல்லபடியா பாத்துக்கோங்க, என்ன புரியுதா? ஹே, வந்துச்சியா? எங்கடா போயிருந்த இவ்ளோ நாள்? நானோ மோனாவோ இல்லாம நீ எப்படி தனியா இருந்த? ஹே நான்சி, முதல்ல என்னோட மான்குட்டில இருந்து கீழே இறங்குற வழிய பாரு, அதுக்கு ரொம்ப வலிக்கும், அத ரொம்ப டார்ச்சர் பண்ணாத. ஓகே, நான் இறங்கதா போறேன், இனிமேலாவது உங்க மான்குட்டிய பத்திரமா பாத்துக்கோங்க, ரொம்ப டார்ச்சர் பண்ணாதீங்க. ஸ்கூலுக்கு இனிமேல் ஸ்கூல் பஸ்ல போற வழிய பாருங்க. ஏண்டா எங்களை விட்டு ஓடி போன? பேசாம வீட்டுக்கு வர வேண்டியதானே, உன்னை என்ன பண்ண போறேன் தெரியுமா? ஓ மை காட், மோனா அதனை இடிச்சு தள்ளிட்டு போயிடுச்சு. என்ன நான்சி இது, நீ கூப்பிட்டப்ப கூட அழுங்காம வந்துருச்சு, இந்த மோனாவையும் லிசாவையும் பார்த்து ஓடிருச்சு. ஹே பண்டி, நான்சி, நீங்க வர வழியில அந்த மான்குட்டிக்கு ஏதோ சொல்லி கொடுத்து கூப்பிட்டு வந்திருக்கீங்க, அதனாலதான் எங்களை பார்த்துன்னு பிடிக்காம ஓடிட்டான். ஏ மோனா, மான்குட்டிக்கெல்லாம் யாராவது ஏதாவது சொல்லி கொடுக்க முடியுமா? ஏதாவது வளர்க்கிட்டு இருக்காதீங்க, நீங்க ரொம்ப டார்ச்சர் பண்றீங்க அதைய. அந்த கதையெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஒழுங்கா எங்க கிஃப்ட கொடுங்க. நீங்க திரும்பவும் எங்க மான்குட்டிய வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டாதான் அந்த கிஃப்ட் கிடைக்கும், இல்லாட்டி கண்டிப்பா கிடைக்காது. நான்சி, நான்சி, லில்லி அப்பவே சொன்னா அதை புடிச்சு கொண்டு வந்து விட்டா கூட இவங்க கொடுக்க மாட்டாங்கன்னு. கரெக்டா தானே போச்சு? நீ பேசாம கிளம்பி வா, இவங்க கிட்ட இருந்து எப்படி கிஃப்ட வாங்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். பண்டி, என்ன பண்ண போற பண்டி?